முயற்சிகளும் விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு பிரெட்டை வச்சு நம்ம உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பிரெட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பிரெட்டோட வந்து இந்த சைடு ஓர கார்னர்லாம் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரை வந்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டை வந்து என்ன பண்ணால், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து இது மாதிரி பொடியாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி அதையும் இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூனு, அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட்டு உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரெட்டு உப்புமாவுக்கு செய்ய முதல் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம் பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் அதுலேருந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை போட்டுக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம் பாருங்கள், கடலைப்பருப்பையும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும், ஏன்னா கடுகு வந்து டக்குன்னு தெரிக்கும் நமக்கு. அடுத்தது இதில் வந்து எடுத்து வச்சுருந்த இந்த மிளகாய் வத்தல் இருக்குது பாருங்கள், இதையும் இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இது நம்ம இதில் மஞ்சத்தூளும் பெருங்காயம் வச்சுருந்த பாருங்கள், அதையும் இதில் போட்டுக்கோங்க. இது வெங்காயம் இதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வந்து நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போட்டிருந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இந்த வெங்காயத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வணக்கினா போதும். இப்போ அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இருக்குது பாருங்கள், தக்காளியையும் போட்டுக்கோங்க. தக்காளியையும் கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. நான் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம போட்டிருந்த தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள் இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுக்கோங்க. அதாவது தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம உப்பு பத்தலைன்னா திரும்பி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும், அதனால் கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றி இந்த கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். பச்சை வடை போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம போட்டிருந்த மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நல்ல பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பிரெட்டை வந்து பொடியாக வந்து பிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பிரெட்டை வந்து இதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 பிரெட்டு எடுத்திருக்கேன். 10 பிரெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சுவையான டேஸ்டான பிரெட்டு உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாயந்தரம் நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்தால் நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அதே மாதிரி மாவு இல்லாத சமயத்தில் கூட இதை வந்து டக்குன்னு பிரெட்டு இருந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து உப்புமா மாதிரி தாளித்து கொடுத்துடலாம். நான் இந்த வீடியோவில் செஞ்ச மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.